வணக்கம், வெற்றி அடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நமது வெற்றி அடைவோம் யூடியூப் சேனல் சார்பாக குரூப் 4 அண்ட் குரூப் 2 தேர்வுகளுக்கு நம்ம ஃப்ரீ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர் கொடுத்து அதிலிருந்து நைட்டு லைவ் டெஸ்ட் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம லைவ் டெஸ்டினுடைய தலைப்பு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தோணுதோ படிச்சுக்கோங்க. ஆனால் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம், அதாவது சாரி தமிழ் லாங்குவேஜ் தமிழ் எடுத்திருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான, நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா, ஒரு அற்புதமான ஒரு பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு என்னமோ குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸும் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நம்ம தமிழ் படிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாமா? 1757 June 23 பிளாசி போர் நடக்குது. ஸோ ஒரு போர் நடக்குதுன்னா ரெண்டு பேருக்கு இடையில தான் நடக்கணும். அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள நவாப் சிராஜ் உத்தலாவுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷுக்கும் இடையில இந்த போர் நடக்குது. இதில் பிரிட்டிஷார் ஜெயிச்சுறாங்க. வங்காள நவாப் சிராஜ் உத்தவ்லா தோத்து போயிட்டார். பிரிட்டிஷ் படைக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா? ஆங்கில படையின் தலைமை தளபதி யாருன்னா ராபர்ட் கிளைவ். இவர் ஒருத்தர் கூட ஒரு ரகசிய ஒருத்தருக்கு ரகசியமாக ஆதரவு கொடுக்குறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாபர். இந்த மீர் ஜாபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள நவாப் சிராஜ் உத்தவ்லாவுடைய சித்தப்பா. எப்பயுமே சொந்தக்காரங்க தான் எதுலேயுமே எதிரியாக இருப்பாங்க போல். அப்போ வங்காள நவாப் சிராஜ் உத்தலாவின் சித்தப்பா தான் மீர் ஜாபர். இந்த மீர் ஜாபருக்கு ராபர்ட் கிளைவ் அவர்கள் ரகசிய ஆதரவு கொடுக்குறாரு. அதனால வங்காளத்தின் புது நவாப்பாக மீர் ஜாபர் வந்து பதவியேற்கிறார். சரி சரி, ஆதரவு கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு காத்துட்டு இருந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாபர் கிட்டத்தட்ட 1757 1760 வரைக்கும் 2,25,00,000 ரூபாயை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிரிட்டிஷாருக்கு கொடுக்குறார். ஓகேங்களா? அப்போது இந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் நிறைய விதமான ஆதாரங்களை இந்தியாவிலேருந்து சுரண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கிலாந்தினுடைய தொழில் புரட்சிக்கு இந்தியாவிலேருந்து கச்சா பொருட்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. இதன் மூலமாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது வருது, என்னடா நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு தோணி பல கிளர்ச்சிகள் ஏற்படுது. அது என்னென்ன கிளர்ச்சிகள், என்னென்ன எதிர்ப்புகள், எப்படி எப்படி நடந்தது, எந்தெந்த இடங்களில் நடந்தது, யார் யார் எந்தெந்த கிளர்ச்சிக்கு தலைமை வகுத்தாங்க, எந்த வருஷம் நடந்தது, அதற்கான ஏதாவது சட்டங்கள் இருக்கா அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு. விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு, அதாவது நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில் கிட்டத்தட்ட 100+ கிளர்ச்சிகள், அதாவது விவசாயிகள் கிளர்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதை வந்து நம்ம எத்தனை வகையாக நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகைப்படுத்தலாம். எப்படின்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளர்ச்சி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்துவதற்காக. அவங்க ஒரு காலங்காலமாக ஒரு இடத்துல அவங்க ஒரு பழக்க வழக்கங்களை பின்பற்றிட்டு வரும்போது புதுசாக வரக்கூடிய பழக்க வழக்கங்களை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதனால மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வகையில் போகுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா சமய இயக்கம். இந்த சமய இயக்கம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு சமயத்துக்கும் சமய தலைவர்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த சமய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய சமய சிந்தனையினுடைய அடிப்படையில் அந்த சமயத்தையும் அந்த உள்ளூர் மக்களையும் சீர்மைப்பதற்காக விடுதலைக்காக போராடி இருக்காங்க. இதுதான் அந்த சமய இயக்கம் அப்படின்ட்டு இருப்போம். மூன்றாவது இருக்கக்கூடியது என்னென்னா சமூக கொள்ளை. இந்த சமூக கொள்ளை அப்படிங்கும்போது என்னென்னா ஒரு இடத்துல பாரம்பரியமாக ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்து வரோம். ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை குற்றவாளியாக கருதும் போது நமக்கு என்ன வரும், கோபம் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம், நீ வந்து என்ன பண்ணுற அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த ஒரு ஆளை வந்து தங்களுடைய தளபதியாக மாற்றுறாங்க, ஒரு தலைவராக மாற்றி. ஸோ அவங்ககிட்ட இருந்து சமூக கொள்ளை அப்படிங்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக 4வது என்னென்னு பார்த்தோம்னா மக்கள் கிளர்ச்சி. இது என்னென்னா எந்த ஒரு தலைவர்களும் இருக்க மாட்டாங்க, மக்களே திடீர்னு எங்கனையாவது புரட்சி வெடிக்கும். இதுதான் மக்கள் கிளர்ச்சி. அப்போ நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாய கிளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் முறையில் மாற்றம் பண்ணுறாங்க. வருவாய் முறையில் மாற்றம்னா
இந்தியா முழுவதும் அப்போது முகல்ஸ் தான் இருந்தாங்க. முகல்ஸ் வந்து ஒரு வருவாய் முறை வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு நிலம் வச்சு அந்த நிலத்தில் உழுது நான் ஒரு விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் பண்ணதில் ஒரு மூணில் ஒரு பங்கு நான் என்ன கொடுப்பேன், முகல்ஸ் காலத்தில் வரியாக கொடுப்பேன். இப்போ ஆங்கிலேயர்கள் வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவங்களுக்காக எடுத்துக்கிறாங்க, சரிங்களா. ஸோ நமக்கு வருவாய் முறையில் மாற்றம் ஏற்படுது. அதன் பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து கீழ்குத்தகைக்கு விடுவது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஒன்றும் கிடையாது. அதாவது ஜமீன்தாரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிலத்தை நிலப்பிரபுக்களுக்கு குத்தகைக்கு விட்டுருவாங்க. இந்த நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட இருந்து நிறைய தொகையை வசூலித்து போய் ஜமீன்தார்கிட்ட கொடுக்குறது. அப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி நம்ம விவசாயம் பண்ணுறதே கஷ்டம், இதில் நிலப்பிரபுக்கு கொடுக்கணும், ஜமீன்தாரருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான ஒரு வரி சுமையும் அந்த விவசாயிகள் மீது செலுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ விவசாயிகளின் எழுச்சி எந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அதில் முதலாக வரக்கூடிய இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபராசி இயக்கம் அப்படின்னு இருப்போம், சரிங்களா. ஸோ ஃபராசி இயக்கம் தான் விவசாய எழுச்சிகளில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு கிளர்ச்சி. இதனுடைய தொடக்கம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1818 தொடங்கியவர் யாருன்னா ஹாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கக்கூடியவர் தான் இந்த பராசி இயக்கத்தை தொடங்குறார். 1839 அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாஜி ஹரியத்துல்லா இறந்து போயிறாரு. இவருடைய மகன், எப்பயுமே ஒரு தலைவன் இறந்து போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அவருடைய மகனை வந்து தலைவனாக மாற்றிக்கிடுவாங்க. அப்போ 1839 ஹாஜி ஹரியத்துல்லா இறந்துறாரு. அவருடைய மகன் டுடுமியான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த தலைவராக வர்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு, வரி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறாரு, சரிங்களா. விவசாயிகள் யாரும் வரி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பொதுமக்கள் நிலத்தையும் வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா, டுடுமியார். இதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, இந்த கூற்றி கூறியவர் யார் கேட்பாங்க கண்டிப்பாக. நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னவர் யார், டுடுமியான்னு சொல்கிறாரு. எனவே அந்த இடத்துல வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிறாரு. எங்ககிட்ட இருந்து நீங்கள் வாடகை வாங்குறீங்க நிலத்துக்கு, நாங்கள் உழுகிற நிலத்துக்கு, நாங்கள் விவசாயம் பண்ணுற நிலத்துக்கு நீங்கள் வரி வாடகை வாங்குறது இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு இவருடைய அமைப்பின் கீழே நிறைய எண்ணிக்கையிலான விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு ஃபாலோயர்ஸாக இருக்காங்க. 1862 டுடுமியான் என்ன பண்ணிடறாருன்னா இறந்துறாரு. அதன் பிறகு 1870 நேவாமியான் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வராரு. மறுபடியும் இவரால் இந்த இயக்கம் புத்துயிர் பெறுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃபராசி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கியவர் யார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும், சரிங்களா. பாருங்க, ஃபராசி இயக்கம் தொடக்கம் யார், ஹாஜி ஹரியத்துல்லா. 1818 எந்த ஆண்டு, 1818. 39 மறைந்துடுறார். மகன் டுடுமியான் வராரு, வழி செலுத்த வேண்டாம், நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு கீழே எண்ணற்ற ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து எழுச்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 1862 இவர் மறைந்துறாரு. இதன் பிறகு 1870 நேவா மியான் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்துறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கிளர்ச்சி, பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி வருதுங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஹாபி கிளர்ச்சி யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. நீங்கள் எந்த ஒரு கிளர்ச்சி படித்தாலும் இது யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, தோற்றம் என்ன, யார் தலைமையிட்டா, இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து படிக்கணும், ஓகேங்களா. சரி, இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷாருக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. இது எங்கே தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் பரசத் அப்படிங்கக்கூடிய பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது 1827. ஸோ ஒரு நம்ம ஒரு இயக்கம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் தேவை இல்லையா. அப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இஸ்லாமிய மத போதகர் டிடுமீர், இஸ்லாமிய மத போதகர் யாருன்னா டிடுமீர், இவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை வைக்கிறார். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகளுக்கு ஆதரவாக இவர் பேசுகிறார், ஓகேங்களா. ஸோ இந்த தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடுமீர். இவர் யாருக்காக ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னா ஜமீன்தாரி முறையால் கடுமையாக ஒடுக்கப்பட்ட விவசாயி, அதுவும் இஸ்லாமிய விவசாயிகளுக்காக இவர் வந்து பாடுபடுறார், ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே விவசாயிகள் கிளர்ச்சி. இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, விவசாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பராசி இயக்கத்தையும் இன்னொரு ஏதாவது ஒரு இயக்கத்தையும் கோல் கிளர்ச்சி அதையும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், கோல் கிளர்ச்சின்றது விவசாய கிளர்ச்சியாக கிடையாது. அப்போ விவசாயிகளின் கிளர்ச்சி எது, பராசி இயக்கம், அதை தான் நம்ம சொல்லணும், ஓகேங்களா. சூப்பர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சினா என்ன, அடுத்ததாக பழங்குடியினர் கிளர்ச்சி. சரி, பழங்குடியினர் கிளர்ச்சி ஏன் பண்ணாங்க, பழங்குடியினர் ஏன் கிளர்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
நாங்கள் காலங்காலமாக நாங்கள் காட்டுக்குள்ளே வசித்து வரோம், நீ வந்து என்ன பண்ணுவ, காட்டை அழிச்சிட்டு எங்களை வெளியே போக சொல்லுவேன், நாங்கள் உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிறதுனால தான் பழங்குடியினர்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் இந்த வனங்கள் காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, காடுகளை அவங்க வர்த்தக மையமாக மாற்ற பார்க்குறாங்க. ஏன்னா காடுகளில் இருக்கக்கூடிய கச்சா பொருட்களை அழித்து அவங்க யூகேக்கு கொண்டு போனோம், இங்கிலாந்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய வனங்களை அழிக்க பார்க்குறாங்க. அதாவது அழிக்க பார்க்குறாங்கன்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்காக காடுகள்கிட்ட வந்து காடுகளை அழித்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ காடுகள் தான் தங்களுடைய இருப்பிடமாக நினைச்சு வசித்து வந்த பழங்குடியினர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. எப்படி பாதிக்கப்படுவாங்க, காடுகளை அழிச்சா அவங்களுடைய இருக்கக்கூடிய இடமே அதுதான். அப்போ இருப்பிடத்திற்காக வேறு எங்கேயாவது போகணும். இது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் வந்து அந்த பகுதியை ஆக்கிரமிப்புவாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பழங்குடியினர் கிளர்ச்சி நடக்குது. அதில் முதன் முதலாக வரக்கூடிய கிளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி, கோல் ரிவோல்ட் நடக்குது. எந்த பகுதியில் நடக்குது, நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த பகுதியில் நடக்குது, எந்த ஏரியாவில், எந்த இயரில், அதெல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பு, குறிப்பாக சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பு பகுதியில் தான் இந்த கோல் கிளர்ச்சி நடைபெறுகிறது. அப்போ தலைமையில் யாராவது ஒருத்தர் இருப்பார். ஸோ தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் தான் இந்த கோல் கிளர்ச்சி நடைபெறுகிறது. ஆண்டு 1831-32 கோல் கிளர்ச்சி, தலைமை பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். அதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது, பழங்குடியின கிளர்ச்சியிலேயே மிகப்பெரிய பழங்குடிய கிளர்ச்சி எது அப்படின்னு கேட்பாங்க. மிக முக்கியமான பழங்குடிய கிளர்ச்சி எது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிகப்பெரிய பழங்குடிய கிளர்ச்சியாக இந்த கோல் கிளர்ச்சி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாருக்கு எதிராக இவங்க கோல் கிளர்ச்சிக்காரங்க வந்து இந்த கோல் கிளர்ச்சி எதுக்காக யாருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க, இந்த கோல் கிளர்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஏன் காரணம் இல்லாமல் தான் எது நடக்காது இல்லையா. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர்கிட்ட இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துறது, அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு நம்ம வட்டியை கட்ட முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள அந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ வருஷமாக நான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீ இந்த பணம் தான் கொடுக்காதனால நீ வெளியே போக சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் வந்துடுது. ஓகேங்களா. அப்போது தங்களுடைய இடத்துலேருந்து கட்டாயமாக வெளியேற்றப்படுறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த கோலின மக்களுக்கு ரொம்ப கோபம். அப்போ வெளியாட்கள், நீங்கள் தான் நான் எங்களை இது பண்ணுறீங்க, உங்களை நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாட்கள் யார் வந்தாலும் அடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கலவரம் பண்ணுறது, இப்படி அவங்களுடைய தொடக்க கால போராட்டம் இப்படி இருந்திருக்கு. அப்போ அது கோல் இன மக்கள்லேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செய்தி எல்லாத்துக்கும் பரப்புகிறாங்க. இப்போ ஊரில் ஒரு நாலு பெரிய மனுஷன் இருக்காங்கன்னா அவங்க அப்படி அப்படி அவங்க தெரிஞ்சவங்கட்டெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆங்கிலேய அரசுக்கு இது ஒரு தலைவலியாக வந்துருச்சு, கண்டிப்பாக இவங்களை அடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சியை அடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கோல் கிளர்ச்சி. சரிங்களா, இந்த நாலு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். எங்கே நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, யார் தலைமை, என்ன ரீசன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சாந்தலர்கள் கிளர்ச்சி. சாந்தலர்கள் பொதுவாக இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் முக்கியமாக ராஜ்மஹால் மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காடுகளில் வாழ்ந்து வராங்க. எதுக்கு அவங்க கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நிரந்தர குடியிருப்புகளுக்காக ஜமீன்தாரர்கள் இவர்களை முக்கியமாக அந்த ராஜ்மஹால் மலையை சுற்றியுள்ள காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய சாந்தலர்களை வெளியேற்றுறாங்க. அப்படி வெளியேற்றினது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ரயில்வே ட்ராக் போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த தொழிலாளர்களும் இவங்களை கடுமையாக தாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு. அப்போ வாழ்வாதாரம் போனால் என்ன பண்ண முடியும்னா, வட்டிக்கு பணம் கொடுக்குற சார்ந்து தான் இவங்க இருக்காங்க. சரிங்களா, வட்டிக்கு வாங்கிட்டு அன்னாடா என்னத்தை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள்டேருந்து திருப்பி காசு கட்ட முடியல அல்லது அதிக வட்டிக்கு பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க இவங்க, பணம் பறிக்கிறது. சரிங்களா, ஸோ ரோட்டில் போகும்போது யார்கிட்டயாவது பணம் பறிக்கிறது அப்படிங்கக்கூடிய தீய வழியிலையும் இவங்க போயிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1854 இவங்க சமூக கொள்ளைகளை ஏற்படுத்துகிறாங்க. 1854 சமூக கொள்ளைகள்லாம் நடத்துகிறாங்க. இதுக்கு தலைமையாக பீர் சிங் அப்படிங்கக்கூடிய ஒருத்தவர் தான் தலைமை வகிக்கிறார். இவங்களுக்கு எதிரானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்கள் தான் இந்த சாந்தலர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, அதன் பிறகு 1855 சித்து மற்றும் கனு அப்படிங்கக்கூடிய இரண்டு சகோதரர்கள் வந்து இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமை வகிக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, கடவுளிடமிருந்து தேவ செய்தி எனக்கு கிடைத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைக்குது, எல்லோரும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ 1855 ஜூலை மாதம் கிளர்ச்சி நடக்குது. யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாஜன்கள் மற்றும் ஜமீன்தாரர்களுக்கு இடையில் இந்த கிளர்ச்சி நடக்குது.
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிராம மக்கள் வந்து இவங்களுக்கு எதிராக அந்த இடங்களெல்லாம் சூறையாடுறாங்க. அப்போது இப்படி நடக்கும்போது பிரிட்டிஷார் இதை பார்த்துட்டு இருக்க பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க, சரி இவங்களுக்கு 1855 சாந்தலர்கள்கிட்ட இருந்த, அதாவது சாந்தலர்கள் எந்த பகுதியில் இருந்தாங்களோ அந்த பகுதிகளை திரும்பவும் அவர்களிடம் கொடுத்து ஒரு சட்டம் இயற்றாங்க. சாந்தல் பர்கானா அப்படிங்கிறத ஒரு தனி மண்டலமாக அந்த சட்டம் வந்து எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா, அப்போது சாந்தலர் கிளர்ச்சி அவங்களுடைய சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பழங்குடியின கிளர்ச்சியிலே மிகப்பெரிய கிளர்ச்சி என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மிக முக்கியமான கிளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. இவங்க எந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி பகுதி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஞ்சி பகுதியில். உலுகலான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உலுகலான் கிளர்ச்சின்னா என்ன, பெரிய கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முண்டா இன மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முண்டா இன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குண்டக்கட்டி, குண்டக்கட்டினா கூட்டு சொத்து, அதாவது எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு இடையில இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க மற்றும் வர்த்தகர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னும் என்னென்னா இந்த தனி சொத்து கொண்டாடுறவங்க, இந்த நிலம் எனக்கு மட்டும்தான், இவங்க கூட்டு சொத்து கொண்டாடி விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இந்த தனி சொத்துக்கு உரிமை கொண்டாடுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய பகுதியில் ஊடுருவுறாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கெட்டு போகுது. ஸோ இதற்கு இந்த முண்டா கிளர்ச்சிக்கு தலைமை வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. ஸோ பிர்சா முண்டா அவர் வந்து தன்னை கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லுகிறார், மெசேஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு அவரை தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறார். சரிங்களா, ஸோ இவருக்கு கீழே மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. சரிங்களா, இவருடைய பேச்சில் இந்த குறி சொல்லிலாம் கடவுள் வந்து எனக்கு இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து சொல்கிறாரு, மக்கள்கிட்ட பேசுகிறாரு. இவருடைய பேச்சில் அந்த முண்டா இன மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, ஒரு நாள் நம்ம கிளர்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1889 கிறிஸ்துமஸ் நாளன்னைக்கு கிளர்ச்சி பண்ணுறாங்க. அப்போ எல்லா இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் தாக்குறாங்க. ஸோ இவர் ஆங்கில அதிகாரியாக கொண்டதுனால இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சக சிப்பாய்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி நம்ம கூட இருந்தவர் இன்னொருத்தர் இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மங்கள் பாண்டவை தூக்கில் போட்டாங்க. அப்போ எல்லா சிப்பாய்களும் கூடி என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து கலகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலகம் பண்ணுறாங்க. 1857 May 11 மீரட்ல இருந்து டெல்லிக்கு கலகக்காரர்கள் எங்கே போகிறாங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு இரண்டாம் பகதூர்ஷாவை ஷாகின் ஷா இ ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்துஸ்தானத்தின் அடுத்த ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. சரிங்களா, பின்னாடி 1857 இவர் இந்த கலகம் ஒடுக்கப்பட்ட பிறகு இந்த இரண்டாம் பகதூர்ஷாவை வந்து பர்மாவுக்கு கூட்டு நாடு கடத்திருப்பாங்க, அது வேறு விஷயம். சரிங்களா, சரி இந்த கழகத்தில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி பேஷ்வா மன்னர் இரண்டாம் பாஜிராவுடைய தத்து பிள்ளை யார்னா நானா சாஹிப். இவர் கான்பூருக்கு தலைமை வைக்கிறார். இதெல்லாம் நமக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க, குரூப் 4 ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நானா சாஹிப் கான்பூர் பகுதிக்கு தலைமை வைக்கிறார். லக்னோவுக்கு பேகம் ஹசரத் மால் அவங்க தலைமை வைக்கிறாங்க. பிரெய்லியில் கான் பகதூர் தலைமை வைக்கிறார். மத்திய இந்தியாவில் ஜான்சி ராணி, அதாவது டல்ஹௌசியால் ஏற்படுத்தப்பட்ட வாரிசிலப்பு கொள்கைகள் பாதிக்கப்பட்ட பெண்மணி தான் ஜான்சி ராணி, அவங்க மத்திய இந்தியாவுக்கு தலைமை வைக்கிறாங்க. 1857 ஜூன் மாதம் நமக்கு கலகம் அடிக்குது. ஆனால் அந்த ஜூன் மாதம் கலகம் வந்து ஒடுக்கப்படுது. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. சரிங்களா, ஸோ சரியாக எதுவுமே கம்யூனிகேட் பண்ணாமல் இவங்களா அங்கங்கே இருக்கிறவங்களா போய் சண்டை போட்டதுனால ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் இக்கழகத்தை ஒடுக்கிட்டாங்க. 1857 இரண்டாம் பகதூர்ஷாவை நாடு கடத்தி பர்மாவுக்கு கூட்டு போயிருந்திருப்பாங்க. 1858 நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதன்படி நமக்கு நாடாளுமன்றம், அதாவது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பார்லிமெண்ட்டால் நமது நாடு வந்து நேரடியாக ஆட்சி செய்யப்பட்டது, அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் செலுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இதை தான் நமக்கு 1857 ரிவோல்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா முக்கியமானது கருநீல சாய இண்டிகோ கிளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று முக்கியம். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாய கிளர்ச்சி கருநீல சாய இண்டிகோ கிளர்ச்சி 1859 வரைக்கும். இண்டிகோ கிளர்ச்சி 1859 முதன் முதலாக இண்டிகோ கிளர்ச்சி எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய நாடியா மாவட்டத்தில் தான் இண்டிகோ கிளர்ச்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது செயற்கை சாயம் நம்ம உருவாக்குறோம், அதுக்கு முன்னாடியாக இயற்கை சாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவுரி அப்படின்போ இந்த இண்டிகோ பயிர் வந்து பயிரிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தா நம்ம ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்திய விவசாயிகளை கட்டாயமாக நீங்கள் இண்டிகோ பயிரிடணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்படுத்துட்டாங்க. ஸோ இதற்கு எதிராகத்தான் 1859 பெங்காலில் இருக்கக்கூடிய நாடியா மாவட்டத்தில் எதிராக ஆங்கிலருக்கு எதிராக இண்டிகோ கிளர்ச்சி தொடங்குது. ஸோ இதனுடைய விளைவாகத்தான் தீனபந்து மிஸ்ரா நீர் தர்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தை, ஒரு நாடகத்தை எழுதியிருப்பார், இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
புத்தகத்தை எழுதியிருப்பார். ஸோ இந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ கிளர்ச்சியின் மூலமாக மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வரும். பார்த்திங்கன்னா தக்கான கலவரம் 1875 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் வரி வசூலித்தது வந்து விவசாயிகளை வந்து பாதிக்குது, சரிங்களா? நிறைய எவ்வளோ வரி தான் கொடுக்கறது, அதிகமாக வரி வசூலித்தது விவசாயிகளை வந்து விவசாயத்தை வந்து பாதிக்கிறது. அதனால பஞ்சம் ஏற்படுது. பஞ்சத்தால் என்ன ஏற்படுது, உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக ஃபஸ்ட்டு பூனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூபா அப்படிங்கக்கூடிய கிராமத்தில், பூனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூபா அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் 1875 மே மாதம் ஒரு என்ன வந்ததுன்னா ஒரு கலவரம் வெடிக்குது, சரிங்களா? இந்த ஊரில் மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 30 கிராமங்களையும் இது போன்ற கலவரங்கள் ஏற்படுது. குறிப்பாக குஜராத்தில் வட்டிக்கு கொடுக்குறவங்களுக்கு எதிராக இந்த கலவரங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் பட்டிக்கு பணம் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் கடைசியில் தன்னுடைய நிலத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, சரிங்களா? ஒரு விவசாயிகள் ரொம்ப ஒரு தங்களுடைய நிலத்தில் பயிரிட முடியாமல் நிறைய ஒரு விவசாயம் வந்து அழியக்கூடிய நிலைமை இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கு, ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றம் 1870 1885. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்த நடுத்தர வர்க்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க நிறைய பத்திரிகைகள் இந்த நேரத்தில் வருது, நிறைய இயக்கங்கள் வந்து தொடங்கப்படுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், சென்னைவாசி சங்கம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனா சர்வஜனிக் சபை 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885. இப்படி ஒவ்வொரு மாகாணங்களையும் ஒவ்வொரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த நேரத்தில் தான் சுதந்திரத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. இந்த நேரத்தில் 1885 ஆல் அண்ட் ஆக்டிவ் அண்ட் கியூம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரி இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்குறாரு. இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்றப்போ டபிள்யூசி பானர்ஜி தான் அவர்களுடைய ஃபஸ்ட்டு தலைவராக இருக்கிறார். இதனுடைய ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் 1885 December 28 முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு இந்த 9th and 10th லெசன்ஸ் இருக்கும், 10th அது ரொம்ப முக்கியம். அதில் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம், ஓகேங்களா? சரி, இப்படிலாம் நடந்துட்டு இருக்குங்க. இப்படி நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இவங்களுடைய குறிக்கோள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குறிக்கோள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ செலவை வந்து குறைக்கணும், சரிங்களா? உள்நாட்டு வரியை குறையுங்க, ஓகே. ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்திய ஆட்சிப்பணி தேர்வுகளை நடத்தணும். காவல்துறையில் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணணும். வனச்சட்டத்தை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்கள், ரைட்டா? நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை வந்து தனியாக பிரிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கோரிக்கைகளை இவங்களை விடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய கோரிக்கைகளை திருப்தி அடையாதவர்கள் தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. அவங்க அதில் தான் நமக்கு பால கங்காதர திலகர் அவர்கள்லாம் வருவாங்க, ஓகே. அடுத்ததாக வங்க பிரிவினை அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவினை ஸ்டார்ட் ஆகுது. 1905 October 16 வங்கத்தை அதிகாரப்பூர்வமாக பிரிக்கிறாங்க. அதாவது அது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நிர்வாகத்துக்காக பிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி இது என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னா, இந்து முஸ்லீம் பிரிவினையாகத்தான் இந்திய மக்களிடையே பார்க்கப்பட்டது. நீ என்னப்பா நீ நிர்வாகத்துக்கெலாம் நீ பிரிக்கவே கிடையாது. ஆக்சுவலி வங்காளத்தை வந்து பாகிருதி அப்படிங்கக்கூடிய ஆறு வந்து இயற்கையாகவே பிரிக்குது, இதில் நீ என்னத்தை வந்து பிரிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் கர்சன் பிரபு என்ன பண்ணுறாரு, October 16 அதிகாரப்பூர்வமாக வங்க பிரிவினை வந்து பிரிக்கப்படுகிறது. அப்போ இதற்கு எதிராக நம்ம நாட்டில் சுதேசி இயக்கம் அப்படிங்கக்கூடிய மக்கள் வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சுதேசி இயக்கம் 1905 1911 வரை நடைபெறுது. இந்த சுதேசி இயக்கத்தின் போக்கு வந்து 4 வகையில் இருக்குது. என்னென்னா, மிதவாத போக்கு, ஸோ அகிம்சை முறையில் நம்ம வந்து கடைபிடிக்கிறது. ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையானது நம்மளே தயாரிச்சுக்கிறது, சரிங்களா? சோப்பு, தீப்பெட்டி, தோல் பொருள், கைத்தறி ஆடைகள், இதெல்லாம் ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கக்கூடிய அமைப்பின் கீழே நமக்கு வந்துடுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இந்த தீவிர தேசியவாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பஞ்சாபில் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவில் பால கங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திர பால் அப்படின்பாங்க, இந்த லால் பால் பால் அப்படிங்கக்கூடிய இவங்க மூன்று பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மிதவாதிகளிடமிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்ட தீவிர தேசியவாதிகளாக இவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக சொல்லணும்னா, தென்னிந்தியாவில் வாவுசி அவர்கள், சரிங்களா? வாவுசி அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்குறார். அதனால தான் நமக்கு தூத்துக்குடியில் சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய, தூத்துக்குடி அப்படிங்கிறது சுதேசி இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளம். இவர் வந்து பின்னாடி கப்பல் விடுறாரு. இந்த கப்பல் அப்படிங்கிறது நிறைய பங்குகள்லாம் இருக்கும். அந்த பங்குகள்லாம் அதிகமாக யார் கொடுத்தது, அதெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் பின்னாடி, சரிங்களா? அதன் பிறகு இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி இயக்கம் 1916-18 திலகர் மற்றும் மணிபேசன் அம்மையார் அவர்கள் தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளே எங்களுக்கு தன்னாட்சி வேணும், ஓகேங்களா? உங்களுக்கு கீழே ஆனால் நாங்கள் தன்னாட்சி, எங்களுக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்து வேணும்,
ஓகேங்களா. இப்படிலாம் அவங்க வந்து அவங்களுடைய இலக்குகளாக இருந்திருக்கு. 1916 லக்னோ ஒப்பந்தம். இந்த லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கினுடைய இணைவு அப்படின்னு சொல்லலாம், மிதவாதிகளும் தீவிரவாதிகள் இணைவு அப்படின்னு கூட நம்ம இந்த லக்னோ ஒப்பந்தத்தை சொல்லலாம். அதற்கு பிறகாக பிரிட்டிஷாரனுடைய பதி நடவடிக்கை, இதன் பிறகு ரவுலட் சட்டம், இதெல்லாம் கொண்டு வருவாங்க. உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் எல்லாமே சும்மா அங்கங்கே சும்மா சும்மா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தது பாடங்களை நல்லா படிப்போம், ஓகேங்களா. சரி, இந்த 7th சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டர் நல்லா படிச்சுக்கோங்க, புக் பேக் க்வெஸ்சன்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பொருளியல் இருக்கு இல்லையா, அந்த பொருளியல் வந்து நான் 6th இருந்து அடுத்த வீடியோ கொடுத்துறேன். தொடர்ந்து நினைந்தவர்கள் மெல்வம் மெல்வம் வெற்றி அடைவோம். நன்றி.